ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன எஸ்பிஓ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிற டேட் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டாஸ்க் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நேற்று நைட்டு ஆடியோ நிறைய போட்டிருக்காரு சாரு, அதை போய் நீங்களும் பார்த்து நிறைய விஷயம் இருக்கு அதில், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் க்ளீனாக எல்லாமே செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு அந்த டாஸ்க் ஒரு 4 டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு எத்தனை ஆடியோவை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி நிறைய ஆடியோஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி மேலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு ஒரு ஐடி இருக்கணும், அது வந்துட்டு எஸ்பிஓவில் நீங்கள் கொடுத்த ஐடி நேம்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா, ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இல்லை ஷேர் ஷேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் எஸ்பிஓவில் கொடுத்துருக்க நேமில் இருக்கா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நேமை நீங்கள் அதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மெயில் வந்து போட்டுக்கலாம். அதாவது நம்மளுக்கு ப்ரொஃபைல் எடிட் பண்ணணும், அப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும், அப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் நம்மளுக்குன்னு ஒரு ஐடி எஸ்பிஓ நேமில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதுதான். இப்போ வந்து உங்கள்கிட்ட 2 ID 3 ID இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு இது கொடுத்துருங்க. இப்போ ஒரு இதுக்கு இன்ஸ்டாகிராம் கொடுத்துருங்க, ஒரு இதுக்கு வந்துட்டு ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருங்க, இன்னொரு இதுக்கு வந்து ட்விட்டர் இல்லைனாக்கா ஷேர் ஷாட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்து நம்ம மெயில் அனுப்பினா மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகாது, கண்டினியூ ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் இங்கே லெட்டர்ஸாகவே நம்மளுக்கு எழுதி போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அப்படி அனுப்ப முடியலை, 10 days டைம், அதுக்குள்ளே நம்ம அனுப்பலை, அனுப்ப முடியலை அப்படின்னா, அனுப்ப தெரியலை அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிட்டு அவங்கள இந்த கம்பெனிலேருந்து விலக்கிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு எப்படி மெயில் போடுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்காக நான் வந்து சும்மா தான் காட்ட போகிறேன், நான் இப்போ எதுவும் போடலை. பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஜிமெயில்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கீழே வந்து கம்போஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ப்ளஸ் இருக்கும் இல்லை இப்படி இருக்கும். இப்போ எனக்கு மேலே இருக்க மெயில் ஐடி தான் என்னோடய இதில் எஸ்பிஓவில் இருக்க ஐடியிலையும் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களோட 2 addressல் கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து எஸ்பிஓ இந்த ஐடி தான், எஸ்பிஓ PVTLTD official@gmail.com இதுக்கு நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடுங்கிறது தான். இப்போ வந்து நம்மளுக்கு வேறு TVM கொடுத்துருப்பாங்க பழையதில், இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினனால இந்த மாதிரி நேமில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சப்ஜெக்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம என்ன போடணுன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு நம்ம வந்து எழுதிடணும். டாஸ்க் கம்ப்ளீட்டட், அதுக்கப்புறம் கம்போஸ் இமெயில், அதில் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்மளோட நேம் என்னங்கிறது நேம் டைப் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணிவிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களோட ஸ்டாஃப் ஐடி, எஸ்பிஓவில் உங்களுக்கு என்ன ஸ்டாஃப் ஐடி இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? வேறு பேர் இது அடுத்தவங்களோடதெல்லாம் நீங்கள் போட்டுறாதீங்க. உங்களுக்கு இந்த ஜிமெயிலில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் நீங்கள் அங்கே போடணும். இப்போ ஸ்டாஃப் ஐடி SBO அது மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் உங்களோட ஸ்டாஃப் ஐடி. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வேணும். ஓகேவா? ஓகேவா? அது கேபிட்டலில் வரும், நீங்கள் அதை எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு கீழே வந்துட்டு நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறத அதை மென்ஷன் பண்ணணும். அதாவது ப்ரொஃபைல், அப்புறம் வந்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ்,
அதுக்கப்புறம் நம்மளோட இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு ஐடி இருக்குதுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் தான் இந்த இதுக்கு நம்மளோட இதுன்னு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்னு எழுதிடணும். இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு என்ன நேம் இருக்குது, அதாவது உங்களோட நேம் என்ன, இன்ஸ்டாகிராமில் என்ன நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு யூசர் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த யூசர் ஐடியும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இது மாதிரி பண்ணிவிட்டு ஐ ஃபினிஷ் மை ஐ ஃபினிஷ் மை டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது மேலே இந்த ரெட் கலர் இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இது டாட்டு கோடு மாதிரி, அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை அமுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஓக்கு இந்த மெயில் வந்து சென்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் நம்ம மெயில் அனுப்புறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தாச்சு. நீங்களும் வந்துட்டு கரெக்டாக இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம எஸ்பிஓவில் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. மந்த்லி 10,000 மினிமம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா ஏர்ன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த உங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் ஐடி இருக்கான்னு பார்த்துட்டு அதில் நேம் வேறு இருந்தால் அதையும் உடனே மாற்றிடுங்க. மாற்றிட்டு நீங்கள் இந்த இதுக்கு மெயில் அனுப்பிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.